என்ன சூர்யா, உங்களுக்காக தான் இந்த பரிசை கொண்டு வந்திருக்கேன். இந்த அழகான தள்ளு வண்டி தான் இனிமே உங்களோட எதிர்காலம். என்ன சரோஜம்மா, சந்தியா மருமகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்களே. இதே கடையில சூர்யா வேர்வை சிந்தி அவருடைய பொண்டாட்டிய படிக்க வச்சு ஏஎஸ்பின்ற பதவியை வாங்கி கொடுத்தாரு. அவளுக்கு இருந்த ஒரே கனவை நிறைவேற்றினாரு. ஆனா பதிலுக்கு உங்க சந்திய மருமக என்ன செஞ்சா? ஒரு ஏஎஸ்பி மனைவி அவளோட ஸ்வீட் கடைக்கார கடையையே சீல் வச்சிட்டா. பிரமாதம் சந்தியா, பிரமாதம். சட்டப்படி உன்னோட வேலையை நீ ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சுட்ட. ஆனா பாவம் சந்தியா, மனைவியா உன்னோட வேலையை செய்ய தவறிட்டேன்னு நினைக்கிற. என்ன சரோஜம்மா, எப்ப பாரு உங்க சந்தியா மருமகளை பாராட்டிட்டே இருப்பீங்க? என்னோட சந்தியா மருமக இப்படி, என்னோட சந்தியா மருமக அப்படின்னு. இதுதான் உங்க சந்தியா மருமகளா? ஐயோ, இவ உங்க செல்ல பிள்ளையோட கடையையே சீல் வச்சுட்டா. கூடவே உங்களோட மரியாதையும் உள்ள வச்சு பூட்டிட்டா. இப்ப அவளை பாராட்ட மாட்டீங்களா? அட, பாராட்டுங்க. பாராட்ட முடியல. ஏன்னா ஒரு அம்மாவா உங்களோட பிள்ளையோட இந்த நிலைமைய பார்த்து உங்க மருமகளை இன்னைக்கும் மன்னிக்க மாட்டீங்க. ஆனா சரோஜம்மா, நான் ஒண்ணு சொல்லவா, அவளை மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இவளோட சேலரியில தான் உங்க வீடே ரன் பண்ணணும். இது உங்க பாரம்பரிய வழக்கமாச்சு. உங்க சின்ன பையனையும் கொஞ்சம் பாருங்க, அவனும் அவனோட வைஃப் சேலரியில தானே வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? உங்க பெரிய பிள்ளையும் அதே போல வாழ்ந்துருவா. கவிதா, பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா இப்ப நான் பேசுறதையும் கொஞ்சம் கேளுங்க. ஞானம், திறமை, இந்த ரெண்டு ரொம்ப உயர்வான விஷயம். இதை யாரும் திருட முடியாது. நீங்க பூட்டு போட்டதையும் கடைக்கு தானே தவிர என் திறமைக்கு இல்லை. உங்களால் இந்த கடையை மட்டும்தான் போட்ட முடியும். அது மட்டும் இல்லை கவிதா, நீங்க அனாவசியமா என் குடும்ப பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க பேச்சு கேட்டு புத்தி இல்லாம ஆடுற இந்த ஆளுக்கும் சொல்ல, இந்த பொய்யான பரிதாபம் எல்லாம் எங்க யாருக்கும் தேவையில்லை. அதனால மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிடுங்க. எங்களையே எங்க வேலையை பார்க்க விடுங்க. என்னோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம நீங்க நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க சூர்யா. என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு, ஆனா இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வை ஏற்படுத்த முடியாது. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா?
கடைய வேற பூட்டிட்டாங்களே, இனிமே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாங்க, 17 வருஷமா சூர்யா தம்பி தான் இந்த கடையை நடத்திட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முதல் முறையா நம்மளை சோதிக்கிறாரு? எப்பவுமே நமக்கு சோதனை கொடுக்கறதும் அவர் தான், அதுக்கப்புறம் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதும் அவர் தான். எனக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். அத்தை, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். அத்தை, நான் எப்படி இதெல்லாம் செய்யறது? சந்தியாக்கா பெரிய பதவியில் இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி இருந்தும் பெரிய மாமா கடைக்கு அவங்க கையாலேயே சீல் வச்சிட்டாங்க. அத்தை, சந்தியாக்கா இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கவே கூடாது. அத்தை, நான் வேணா சந்தியாக்கா கிட்ட பேசுறேன். இல்லை பிரீத்தி, தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்தை பற்றி சந்தியா கிட்ட எந்த கேள்வி கேட்காம இருக்கிறத நல்லது. ஏன்னா இந்த விஷயத்தை அவங்க ஒன்றும் அவங்க இஷ்டப்படி செய்யலை, அவங்களோட கடமைக்கு கட்டுப்பட்டு தான் இதை செஞ்சுருக்காங்க. இது அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த கடமை, இது சந்தியா இல்லைன்னா கூட வேற யாராவது ஆஃபீஸர் நிறைவேற்றிருப்பாங்க. இன்னைக்கு சந்தியா நம்ம குடும்பத்தில் ஒருத்தி, நம்ம எல்லாருக்கும் எப்படி கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அரசாங்கத்திலிருந்து அந்த ஆர்டர் சந்தியா கிட்ட கொடுத்தப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க இதே தக்கல்லாக கிட்ட அவங்க அந்த ஆர்டரை கையில் வாங்கியிருப்பாங்க. ஏஎஸ்பி சந்தியா, இது கோர்ட்டோட சம்மன், இதை நீங்க படிச்சு பாருங்க. கடையை சீல் வைக்கிறதுக்கு ஓடறா.
எனி ப்ராப்ளம்? ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க, சம்பவ இடத்துல உங்களுக்கு எந்தவித குழப்பமும் ஏற்பட்டுறக்கூடாது. எல்லா விஷயங்களும் ரொம்ப அமைதியாக நடக்கணும், அதுதான் நல்லது. ஓகே சார். ஜெயஹிந்த். மனுஷன் கிட்ட ரெண்டு கடமைகள் இருக்கும் போது, ரெண்டுமே நியாயமா தெரியும் போது, அந்த ரெண்டுத்துல எது முக்கியம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால சந்தியா வீட்டுக்கு வந்த உடனே கடைக்கு என் சீல் வச்சு அவங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது. சரிங்க மாமா. ஜட்ஜு சார் அந்த ஆர்டரை வாங்கிட்டு போகிறதுக்கு என்னை வர சொன்னப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டிராஃபிக் போலீஸ் அதிகாரியை ஏன் இந்த வேலைக்கு கூப்பிடுறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் அந்த ஆஃபீஸ் வாசலில் கவிதாவோட கார் நிற்கிறத பார்த்தனோ அப்போவே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இதெல்லாமே அவ செஞ்ச வேலை தான். என்ன சந்தியா, நம்ம கடையை மூடுறதுக்கு அவதான் காரணமா? எனக்கு அப்படித்தான் தோணுது மாமா. இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு அந்த பாலகிருஷ்ணன் வந்து நம்ம கடைய வேணும்னு கேக்குறது, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கடையோட உண்மையான பேப்பர் கிடைக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் என் கையால அந்த சம்மனை கொடுக்க வச்சது, இது எல்லாமே யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவளை அவமானப்படுத்தினதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக பண்ண வேலை மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அதனாலதான் இப்படி செஞ்சாளா? நம்ம ஒரு கடையை பூட்டிட்டா நாம பலவீனமாயிடுமோ நினைச்சிட்டு இருப்பாளோ என்னவோ. அவ நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பம் பலவீனமாகாது. ஆமாண்ணா, நம்ம ரெண்டு பேரும் சூரிய அண்ணனோட ரெண்டு கைகள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் போராடலாம், ஒன்றா சேர்ந்து போராடுவோம். கவிதா நமக்கு எதிராக அந்த பாலகிருஷ்ணனை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கா. முதல்ல அந்த பாலகிருஷ்ணனை நம்ம பக்கம் நம்ம இழுத்தாகணும். சந்தியாக்கா, ஆனால் பாலகிருஷ்ணனுக்கு இது லாபம் தானே? அவர் எதுக்காக நமக்கு சாதகமா நடந்துக்கணும்? பிரீதி, பாலகிருஷ்ணன் நமக்கு செஞ்சது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஷாக் தான். ஆனா இப்ப நம்ம அவனுக்கு செய்ய போறது அதை விட பெரிய ஷாக்கா இருக்கும். லஞ்சுக்கு வரேன் சொன்னாரே, ஏன் இன்னும் வரல? அது அவர் தான் நினைக்கிறேன்.
வந்துட்டீங்களா? ஏ சவிதா, சவிதா உனக்கு என்னாச்சு? உட்கார, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க நில்லு. இந்த தண்ணி குடி. இல்ல திலீப், இன்னைக்கு நான் வருத்தத்தில் இருக்கனால தண்ணி குடிக்க மாட்டேன். சவிதா, என்ன இது? இந்த மாதிரி நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பரு உனக்கு மயக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு. உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ சவிதா. இல்ல திலீப், என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதை விட பெருசா நடந்திருக்கணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? இல்ல திலீப், இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஏற்பட்டிருக்க குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளே என்ன சாகடிக்குது. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், நான் நிறைய தவறுகளை செஞ்சிட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா உங்களாலையும் நீங்களும் என்ன மன்னிக்கவே மாட்டீங்க. திலீப், எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் போய் தான் சொன்னேன். என்ன திலீப், நான் பிரெக்னன்ட் இல்ல. நீங்க எல்லாரும் தெளிவா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்பா பேசுறதுனால இந்த கடையை திருப்பி கொடுத்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. இந்த கடையை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. இல்லப்பா, இது உன் கடை தானே, அத நீயே வச்சுக்க. அம்மா சந்தியா, அத்தை, அந்த கடை பாலகிருஷ்ணனோடது தானே? அந்த பேப்பர் எல்லாத்தையும் பாலகிருஷ்ணன் கிட்டே கொடுத்துருமா? சரிங்க, போய் கொண்டு வா. கொடுமா. கொடு, பாலகிருஷ்ணனுக்கு கொடு. போம்மா, போய் டிஃபன் எடுத்துட்டு வா. நீ சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாதிரி சாஸ்திரல ஊத்தி தான் குடிப்பேன். இப்ப வளர்ந்துட்டல்ல. இந்தங்க. நீங்க இங்க இருந்தா நேரா பேங்க்குக்கு தானே போவீங்க? அங்க மேனேஜர் பார்த்துட்டு. நான் எதுக்கு பேங்க்குக்கு போனோ? அட பாலகிருஷ்ணன் சார், நீங்க பேங்க்குக்கு போய் தான் ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்ல, இப்பெல்லாம் அவ்வளவு பெரிய கட்டை பாக்கெட்ல வச்சுதான் சுத்துவாங்க. நம்ம ஊர்ல திருட்டு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது எனக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா புரியல. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன பண்றது எப்படி பண்றது நீங்களே பாத்துக்கோங்க. நீங்க டீ சாப்பிடுங்க, சூடா இருக்குல்ல. அப்புறம் பாலகிருஷ்ணன் சார், இந்த கடைக்கு எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் என் மனசுல பயத்தை ஏற்படுத்திட்டீங்க. போங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் எது செஞ்சாலும் சரி, அது நல்லதுக்காக தான் இருக்கும். நீங்களே பாருங்க, அந்த கடைக்கு 600,000 ரூபாய் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும்னு தெளிவாக எழுதியிருக்காங்க. எங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் இவ்வளவு பெரிய தொகையை நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் நினைச்சு மண்டையை உடைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, நீங்க சரியான சமயத்துல இந்த பிரச்சனையை உங்க தலையில போட்டுக்கிட்டீங்க. கரெக்டா வந்து இந்த கடையை எண்டுன்னு சொன்னீங்க பாருங்க. கடவுள் இருக்கா, எங்க அம்மாவோட எல்லா கவலையும் போகிட்டீங்க. இந்த கடையே உங்களுதுன்னும் போது நீங்களாச்சு, உங்க கடையாச்சு. அந்த கடவுளோட அருளால டாக்ஸ் கட்டுற பிரச்சனையில இருந்து நாங்க முதல்ல தப்பிச்சோம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?